இப்போ மட்டன் தம் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க, இப்போ நான் வந்து மட்டன் வந்து ஹாஃப் கேஜி எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ நம்ம வேக வைக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க, மட்டன் பீசஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா போன் உள்ள பீசஸாக வாங்குங்க, அதுதான் பிரியாணிக்கு நல்லா டேஸ்டாக இருக்கும். இதில் வந்து ஒரு 1 கப் வாட்டர், இப்போ வாட்டர் ஊற்றியாச்சு. இதை வந்து க்ளோஸ் பண்ணி ப்ரெஷர் குக்கரில் ஒரு 6 to 7 விசில்ஸ் விடுங்க. மட்டன் நல்லா 6 விசில் விட்டுருக்கேன், பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன், பிரியாணிக்கு அது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது வந்து நான் ஒரு 5 கப்ஸ் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு நீங்கள் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. இப்போ நான் பிரியாணிக்கு தேவையான மசாலா பொடியெலாம் அரைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு சீரகம் எடுத்துக்கோங்க, 2 ஸ்பூன் சீரகம், சோம்பு 2 ஸ்பூன், பெப்பர் 2 ஸ்பூன், 2 பிரியாணி இலை, 4 கிராம்பு, கல்பாசி கொஞ்சம், பட்டை 2, ஏலக்காய் 2, 1 நட்சத்திரப்பூ. இந்த மசாலா பவுடர் நல்லா அரைஞ்சிருச்சு, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க. மசாலா பேஸ்ட்டுக்கு என்னென்ன சேர்க்கணும்னு பார்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 3 பெரிய வெங்காயம் நல்லா பெருசாக எடுத்துக்கோங்க, ஒரு 3 பச்சை மிளகாய், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு உள்ளது. இது எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக மையை அரைச்சிக்கோங்க. இப்போது வெங்காயம் பச்சை மிளகாய் விழுது நல்லா மையை அரைச்சிட்டேன். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க, அதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் ஆயில், 2 ஸ்பூன் நெய், நம்ம அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா அதை ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கலர் மாறிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த கரம் மசாலா பவுடர் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அது ஃபுல்லாக சேர்த்துருங்க லைட்டாக கிண்டிட்டு இப்போ நம்ம அந்த மட்டன் பீசஸை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. மட்டன் வேக வச்சு தண்ணி இருக்கு இல்லைங்களா அது ஃபுல்லாக ஊற்றிட்டு புதினா இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கோங்க. மல்லி இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு, 1 கப் கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கோங்க, 1 ஃபுல் லெமன் ஊற்றிக்கோங்க. இது ஒரு 20 மினிட்ஸ்க்கு மூடி வச்சிருக்கோம். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு, எடுத்து பார்ப்போம். நல்லா அந்த மசாலாலாம் செட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த அரிசி ஊற வச்சிருக்கோம் இல்லைங்களா அதை ஆட் பண்ணிடலாம். ஆல்ரெடி இந்த மட்டன் இதில் உள்ள தண்ணியே 1 டம்ளர் இருந்துச்சு, நான் அரிசிக்கு 2 டம்ளர் போட்டிருக்கேன்.
அரிசி உள்ள போட்டுறேன். ரொம்ப உடைஞ்சிடாம லேசா கிளறி விட்டுருங்க. மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம் பிரியாணிக்கு. நீங்க ஒரு டம்ளர் ரைஸ்க்கு 1.5 டம்ளர் தண்ணின்னு ஊத்துனீங்கன்னா கரெக்டா இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கங்க. திருப்பி மூடி வச்சிருங்க. இப்ப அந்த தவா ஒன்னு வச்சுக்கோங்க. நல்ல ஹீட் ஆயிடுச்சு. இப்ப அந்த பிரியாணி எடுத்து மேல வச்சிருக்கோம். மீடியம் ஹீட்ல வச்சுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் மிதமான சூட்ல வச்சு. இப்போ 10 மினிட்ஸ் ஆயிருச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாத்தீங்கன்னா அந்த புதினா நல்ல ஃப்ளேவர்டா இருக்கு. நல்லா வெந்துருச்சு. ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். மேல லைட்டா புதினா இலையை தூவிக்கோங்க. இனி சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இதுக்கு தயிர் பச்சடி தால்ச்சா வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம்.